அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். எல்லா புகழும் ஆண்டாளுக்கே, நரசிம்மன் திருவடிகளையே சரணம். மூன்றாவது, நிறைய பேர் வந்து கொஞ்சம் இன்றைக்கி வசதி வாய்ப்பு இருக்குது. இது ஒரு இப்போ எனக்கு கொரோனாக்கு முன்னாடி நான் சொல்கிறேன், கொரோனாக்கு அப்புறம் சொல்கிறேன். ஹோட்டலுக்கு ஒருத்தரை கூப்பிட்டு போகிறோம், அவங்களுக்கு பெரிய நம்மளோட வசதி குறைவுன்னு வச்சுப்போம், இல்லை நமக்கு ஈக்குவல்னா அவங்களுக்காக நம்ம ஆர்டர் பண்ணக்கூடாது. அவங்க வந்து நம்ம கூப்பிட்டு போயிருக்கோம் அப்படின்னும் போது அவங்க மெனு கார்டை பார்ப்பாங்க, ரேட்டு பார்ப்பாங்க, பயப்படுவாங்க. அதனால் என்ன வேணால் சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு ஊக்கப்படுத்தி அவங்க விரும்பினதெல்லாம் சாப்பிடணும். அவங்க ஏதோ ஒன்று ஆர்டர் பண்ணுறாங்க, ஒன்று அது ஜாஸ்தியாக இருக்குங்க, வேஸ்ட் பண்ணாதீங்க நம்ம சொல்லக்கூடாது. வேஸ்ட்டானா ஆகிட்டு போகுது, அதில் தப்பு கிடையாது. அந்த இடத்துல நம்மளுடைய பணத்தை பார்க்கக்கூடாது, அந்த நட்பையும் உறவையும் தான் பார்க்கணும். ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஒரு உளவியல் டிப். இது இதுக்கு ரீசன் இருக்குது, ஏன் இதுன்னு சொல்லிட்டு ஏன் இந்த விஷயத்தை சொல்லணும், இதை ஃபாலோ பண்ணி பாருங்கள். ஸோ முதல்ல நீங்கள் வந்து நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், மெனு கார்டு பார்க்க மெனு கார்டில் ரேட்டு பார்க்கக்கூடாதுன்ட்டு. கூப்பிட்டு போகிற ஆள் வந்து என்ன விரும்புகிறாங்களோ சாப்பிடுங்க, இல்லை 1/2 ஆர்டர் பண்ணிக்கலாம், 2/4 ஆர்டர் பண்ணிக்கலாம் சொல்லக்கூடாது. சூப்புனா ஒரு சூப்பு முழுசாக சாப்பிடட்டும். ஸோ அதுபோல் நீங்கள் வந்து உங்களை டியூன் பண்ணிங்க, அது நல்லது. அப்புறம் ரொம்ப ரொம்ப முக்கியமாக, உங்களுக்கு புத்தகம் படிக்கிற பழக்கம் இருந்ததுன்னா புத்தகம் பேனாவை மட்டும் இரவல் கொடுக்காதீர்கள். நீங்கள் லைஃப்பில் அடுத்த கட்டம் வரவே முடியாது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் புத்தகம் எவனாம் இரவல் வாங்குகிறானோ அவன் திரும்ப அந்த புத்தகம் அவனை வந்து சேர்ந்ததாக சரித்திரம் கிடையாது. நீங்கள் புத்தகத்தை இரவல் கொடுக்குறதும் ஒரு ஒரு என்ன சொல்கிறது, அது அதை லவ் பண்ணுறவங்களை தான், நான் அந்த வார்த்தையை சொல்ல விரும்பலை. அது அது வந்து மிகப்பெரிய கீழ்த்தரமான செயல் என்பது மட்டும்தான் நான் சொல்கிறேன். புத்தகத்தை மட்டும் இரவல் கொடுக்காதீங்க. புத்தகத்தை பரிசு கொடுக்கலாம், ஒரு ஃபங்க்ஷனு, ஒரு கல்யாணம், ஒரு பர்த்டே அப்படின்னா நீங்கள் புத்தகத்தை இரவல் கொடுக்கலாம், சாரி வாங்கி கொடுக்கலாம், இரவல் மட்டும் கொடுக்காதீங்க. அப்புறம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக, நிறைய பேருக்கு ஒரு பழக்கம் உண்டு, பார்க்குற ரோட்டில் போயிட்டே இருப்பார் ஒரு டாக்டர். அந்த டாக்டர்கிட்ட போயிட்டு எனக்கு உடம்பு எப்படி இருக்குது பார்த்து சொல்லுங்கள் நம்ம கேட்குறதில்ல. இதே ஒரு ஜோதிடர், நீங்கள் நான் மதிக்கிறேன், நீங்கள் மதிக்கிற ஒரு ஜோதிடர் போகிறாங்கன்னா, டாக்டர் எனக்கு கும்பராசி, சதய நட்சத்திரம், எனக்கு எப்படி இருக்குது இப்படிலாம் கேட்காதீங்க. யார்கிட்டையுமே சரி, எனக்கு எப்போ குழந்தை பிறக்கும், எனக்கு எப்போ திருமணம் நடக்கும், எப்போ வேலை கிடைக்கும் அப்படின்றது கேட்காதீங்க. அப்படி கேட்குறீங்கன்னா நீங்கள் தன்னம்பிக்கை குறைவான ஒரு ஆட்களாக இந்த பிரபஞ்சத்தால் பார்க்கப்படுவீர்கள். அந்த அந்த விஷயத்தை அவாய்ட் பண்ணுங்கள். நிறைய இடங்களில் போகிறோம் வரோம், ஒரு கதவை ஓப்பன் பண்ணுறோம், நம்ம பின்னாடி ஒரு 4 பேர் நிற்கிறாங்க அப்படின்னு சொன்னால், நம்ம கதவை ஓப்பன் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் அந்த 4 பேரும் போகிற வரைக்கும் அந்த கதவை ஓப்பன் பண்ணி வச்சுங்க. அது ஒரு ஆட்டோமேட்டிக் டோர் லாக் ஆகிற ஒரு கதவு அப்படின்னு சொன்னால், நம்ம வந்து அந்த கதவை ஓப்பன் பண்ணிவிட்டு நின்றுட்டு, சார் நீங்கள் போங்கன்னு 4 பேரையும் வழி அனுப்பிச்சிட்டு, அவன் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, எவ்வளோ சாதாரண ஆளாக இருந்தாலும் சரி, அதுக்கப்புறம் நம்ம போகிறோம் அப்படின்னு சொன்னால், கடைசியாக அந்த கதவை மூடிட்டு போகிறோன்னா, அது உங்களை வந்து மிக மிக பெரிய பொறுப்புணர்ச்சி மிக்கனாக அது வந்து நீங்கள் வளர வளர உங்கள் லைஃப்பில் அது வந்து உங்களை மாற்றிடும். இது ஒரு சிறிய விஷயம், பெரிய மாற்றத்தை கொடுக்கும்.